ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. தந்திரி பொறுப்புகளை மூத்த தந்திரி ராஜீவரருவின் மகன் பிரம்மதத்தன் மேற்கொண்டார். நேற்று மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றினார். தொடர்ந்து பக்தர்கள் 18 படிகள் வழியாக வந்து தரிசனம் செய்தனர். இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. சுழற்சி முறையில் தந்திரி பொறுப்பை கவனிக்கும் தாழமன் குடும்பத்தில் மூத்த தந்திரி கண்டரரு ராஜுவரருவின் மகன் பிரம்மதத்தன் நேற்று தந்திரி பொறுப்புகளை மேற்கொண்டார். இன்று அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்ததும் தந்திரி பிரம்மதத்தன் ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் செய்து நெய் அபிஷேகத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கணபதி ஹோமம் நடந்தது. காலையில் உஷ பூஜை, மதியம் உச்ச பூஜை, கலபாபிஷேகம், மாலையில் தீபாராதனை, புஷ்பாபிஷேகம், தொடர்ந்து இரவு படி பூஜை, அத்தாழ பூஜை ஆகியவை நடக்கும். தினமும் காலை முதல் மாலை வரை உதயாஸ்தமன பூஜையும் இரவு 7 மணிக்கு பிரசித்தி பெற்ற படி பூஜையும் நடக்கும். ஆகஸ்ட் 21 இரவு நடை அடைக்கப்படும். ஆவணி மாதம் கேரளாவில் மலையாள ஆண்டு பிறப்பு என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.